ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோன்னே பட்டர் 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த பன்னீரை இதில் போட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா இதிலையே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி இது மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கலந்துட்டு இப்போது வேக வச்ச பட்டாணி போட்டுக்கலாம். காஞ்ச பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் குக்கரில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுருங்க. வேக வச்ச பட்டாணியை வேக வச்ச தண்ணியோடையே இதில் கலந்துக்கோங்க. இதோடையே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் நல்ல சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும். தேங்க்யூ.